மதுரை திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக சார்பில் இன்று நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நவசக்தி தரும் நேரடி தகவல்களை காண்போம். வணக்கம் நவசக்தி, உங்கள் விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக நவீனா, உலகம் முழுவதும் இன்று உலக மகளிர் தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த மகளிர் தினமானது தேமுதிக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று உலக மகளிர் தினத்தை மதுரையில் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்காக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்காக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாநில மாவட்ட மகளிரணி உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த பொதுக்கூட்டமானது இன்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள 16 கால் மண்டபம் என்ற இடத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கடந்த 2 நாட்களாக மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. நேற்று முதல் இந்த பணிகள் நிறைவடைந்து காணப்படுகின்றது. இன்று சரியாக 4 மணி அளவில் இன்று கேப்டன் தலைமையில் இந்த மகளிரணி பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமானது இந்த திருப்பரங்குன்றம் முழுவதுமே தற்பொழுது தேமுதிகவுடைய கழக கொடிகள் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று மாலை முழுவதுமே இங்கு மகளிரணிகள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என அதிக பேர் வருவார்கள் என்ற காரணத்தால் இங்கே சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் மக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய நேரடி காட்சியில் நாம் தற்போது பார்த்து வருகின்றோம். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மகளிரணியில் உள்ளிட்ட கழக தொண்டர்கள் வந்து திரளாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்து மக்களுமே வந்து கேப்டன் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது சரியாக இன்று மாலை 4 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. அதற்கான பிரம்மாண்ட மேடைகள் எல்லாம் இங்கே சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்டு கேப்டன் அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றது. நவீனா, உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி.